நந்தி. இன்றைக்கான ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் குறித்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். துறைப்பாக்கத்துல இருந்து ஒரு நேயர்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் மேம். சொல்லுங்க பாஸ்கரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு கால், இடது கால் முட்டுக்கு கீழே தொங்கு சதை கம்ப்ளீட்டா எப்பவும் வீங்குது. பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நார்மல் இல்ல. அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு பாடி வெயிட் நார்மலா இருக்கா சார்? ஆமா, நான் நார்மலா தான் இருக்கு மேம். ரொம்ப எக்ஸஸ் வெயிட்ல இல்ல? ஆமா, எனக்கு இடது கால் தொங்கு சதை டோட்டல் அந்த கால் எப்ப வீங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் முழுதும் வீங்குது. ஓகே, அந்த இடத்துல குறிப்பா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு, ஆக்சிடென்டல் இன்ஜூரி அந்த மாதிரி எதுவும் இருந்ததுங்களா? இருந்தது, பட் அதுக்கு பிறகு அது எல்லாம் கிளியர் கியூர் ஆன பிறகு தான் ஒரு. ஓகே, அண்ட் இது வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்டல் இன்ஜூரிக்கான சைட் எஃபெக்ட் இல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்னால அந்த ப்ராப்பர் மசில்ஸ் வந்து அங்க ரெஜூனேட் ஆகாததுனால இந்த மாதிரியான ஸ்வெல்லிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு முறை நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதனை எந்த பாதிப்புனால இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். பட் பொதுவாக வீக்கம், இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், இன்ஃபெக்ஷன் போன்ற நிலைகளில் அக்யூபஞ்சர் நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். குறிப்பாக அங்கே எதுவும் வலிகள் இருந்தால் அந்த வலிகளை குறைக்க முடியும். மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசி. ஹலோ மேடம், என்னோட பொண்ணுக்கு வந்து நெற்றியில வந்து ஒரே பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, என் பொண்ணுக்கு வந்து என்ன கண்டிஷன் இருக்கு அவங்களோட அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டாக்டர், டேண்ட்ரஃப்னால நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்கின்ல இருக்கட்டும் ஹேர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்க டாக்டர்? அக்குபஞ்சர்ல டேண்ட்ரஃப் வந்து பல ரீசன்ஸ்னால வருது. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ரீசன்னால வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணுவோம். பிகாஸ் காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ல டயக்னோசிஸ் தான் ப்ரியர் ஸ்டெப். ஆனால் அதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எதனால அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, எதனால பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரீட்மெண்ட் வில் பி வெரி இண்டிவிஜுவலைஸ்ட். அவங்களுக்கு எந்த கண்டிஷன்னால இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கொடுப்போம். ஸோ டேண்ட்ரஃப்ஸ்க்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு, பட் எந்த ரீசன்னால டேண்ட்ரஃப் இருந்தாலுமே அதை நம்ம சரி பண்ண முடியும். மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர்ல என்ன இருக்காங்க? வணக்கம் கோகிலா. சொல்லுங்க மேம், பேசலாமா டாக்டர்? சொல்லுங்க கோகிலா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு வந்து 27 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனா எனக்கு நிறைய கிரே ஹேர்ஸ். இப்பவே கேக்குறவங்க எல்லாம் என்னங்க இவ்ளோ யங் ஏஜ்ல இவ்ளோ கிரே ஹேர்ஸ் னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது லாக் ஆஃப் புரோட்டீன்னாலயா இல்ல எதனால? உங்களோட எனர்ஜி டிஸ்ஃபங்க்ஷன்னால உங்களுக்கு வேற எதுவும் ஃபிசிக்கல் கம்ப்ளைன்ஸ் இருக்கா? எர்லி கிரே இல்லாம? இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, யூ வெரி நார்மல், ஹெல்தியா இருக்கீங்க மத்த விஷயங்கள்ல? ஆ, ஹெல்தியா தான் இருக்கேன். ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் தேவைப்படும். வி கால் இட் அஸ் டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ எனக்கு எந்த வேற சிம்டம்ஸுமே இல்ல, பட் எர்லி கிரே மட்டும் இருக்கு அப்படினா நம்ம இன்டர்னலா என்ன ப்ராப்ளம்ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பொதுவா இந்த மாதிரி எர்லி கிரே வரவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கலாம், வேற எதுவும் பெயின்ஸ் இருக்கலாம் பாடியில. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணனும். டாக்டர், இவ்வளவு நேரமா வந்து இப்ப நம்ம ஹேர் ஃபால் அண்ட் பால்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ஹேர் growth இருக்காது, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மென்ட் பண்றீங்களா டாக்டர்? ஆமா, ஹேர் growthங்கறதும் சர்டன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். இப்போ ஹேர் நெயில் எல்லாமே நம்ம பாடியோட டாக்ஸின்ஸ் தான். உங்க பாடி எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஹேரோ நெயில்ஸும் ஹெல்தியா இருக்கும். ஸோ தட் இன்டர்னலா அப்போ உங்க ப்ராசஸ்ல இருக்கிற இஷ்யூஸ் தான் ஹேரை க்ரோ பண்ணாம அந்த டென்சிட்டி ரொம்ப குறையறதுக்கு காரணமா இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபாலிக்கல்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே வரதுனால ஹேர் ஃபால் ஆகும் பட் க்ரோ ஆகாது. அதே நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஹேரோட டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் கேட்குற மாதிரி திக் ஹேர் ஃபார்ம் ஆகும். டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கான இப்போ பிரச்சனைகள் ஏற்படும் போது அக்குபஞ்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன வியாதிகளுக்கு, அதாவது என்னென்ன டிசீஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க டாக்டர்? க்ரானிக் அக்யூபஞ்சரில், டாக்டர் வஹாப்ஸ் க்ரானிக் அக்யூபஞ்சரில் சில்ட்ரன் அக்யூபஞ்சருங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பொதுவாக பிறவி கோளாறுகள், கன்ஜெனிட்டலாக ஏற்படுற பிரச்சனைகள், மென்டலி ரிட்டார்டட் கண்டிஷன், செரிபிரல் பாலிசி, ஆட்டிசம் அண்ட் மெமரி பவரில் இருக்கிற சேஞ்சஸ், இது போன்ற பல நிலைகளில் சில்ட்ரன் அக்யூபஞ்சர் ஹைலி எஃபெக்டிவ். டாக்டர், அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் சலோமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சலோமி, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேம், என்னோட சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய ஹேர் இருந்தது, திடீர்னு நடுவுல கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு என்ன மேம் பண்றது? எந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிச்சது?
14ல இருந்து இப்போ என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 17 ஆகுது. ஓகே. டென்சிட்டி அதிகமா குறஞ்சிருக்கா? மேம் உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப குறஞ்சிருக்கா, வால்யூம்? ஆமாங்க மேம். ஓகே. ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும் போது கவனிக்க மாட்டோம். 14+ ஆரம்பிக்கிறது போது நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் ஹேர் ஃபாலிங்க்கு காரணமாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக இப்போ நீங்கள் இன்டர்னலாக கியூர் பண்ணிக்கும் போது 17+ இருக்கும் போது க்ரோத் கூட ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. டாக்டர், இப்போ நம்ம அந்த நேர வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், குழந்தைகளுக்கான பிரச்சனைகளுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னால், ஆர்டிசம் வர குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க, சக்சஸிவ் ரேட்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது டாக்டர்? ஆட்டிஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், பிகாஸ் அந்த குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை அடல்ட்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம சில்ட்ரன் அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். தட் குழந்தைங்களுக்கே தெரியாது, அவங்க ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு 20 minutes 30 minutes. ஸோ அவங்களுக்கு தலையில் மட்டும் ஸ்கேல்ப் ஏரியாவில் மட்டும் இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி சில்ட்ரன் அக்யூபஞ்சர் பண்ணுறோம். இதில் வந்து சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ்லேயே அந்த குழந்தைங்களுக்குன்னு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்க முடியும். பிகாஸ் எவ்ரி ஆட்டிஸ்டிக் சைல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சிலருக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுல இஷ்யூஸ் இருக்கும், சிலர் வந்து கவனிக்காமல் இருப்பாங்க, ரொம்ப ஹைப்பராக ஓடிட்டு இருப்பாங்க, சிலருக்கு அட்டென்ஷன் இருக்கும், ஃபுட் இன்டேக் இருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு எது வந்து ப்ரைமரியாக இருக்கோ அந்த சிம்டமில் இம்மீடியட் சேஞ்சஸ் தெரியும். நாளாக நாளாக அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக பாடியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே சார்ட் அவுட் ஆகிட்டு வரும். மேலும் பேசலாம் டாக்டர். திருபுவனத்தில் இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் அமரதாரகி, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அமரதாரகி, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் கிளியரா கேளுங்கம்மா. உங்களுக்கு ஆக்சுவலாக சர்க்கரை வியாதி, டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டயபெட்டிக்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கும்போது அவங்க இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்களா இல்லை மெடிசனாக எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். டாக்டர், வந்து பெண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் இப்போ அதிகரிச்சுட்டே வருது. காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் அண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? அதாவது காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே ஆஸ் அ கப்புளாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலில் கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக நார்மலாகவே அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஏஜ் மட்டும் ஏஜ் லிமிட்ஸ் இதில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபீமேல் மேல் அப்படின்னும் போது ஆஸ் அ கப்புளாக அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் எல்லாம் ரீசனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபோலிங் இருக்கும், அர்லி க்ரே இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கேல்ப், இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. பீரியட்ஸில் இரெகுலாரிட்டி இருக்கிறது, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட், இந்த மாதிரியான வேரியஸ் கண்டிஷன்ஸை நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான ரூட் காஸை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். டாக்டர், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரானிக் அக்யூபஞ்சர் அண்ட் அக்யூபஞ்சர் மூலமாக குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? லிமிடேஷன்ஸ் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரிஸ், இப்போ அடிப்பட்ட ஒருத்தருக்கு ரத்தம் போயிட்டுருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இம்மீடியட்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இயற்கையாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம அக்யூபஞ்சரில் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் தெரப்பி. இப்போது ஒரு கன்ஜெனிட்டல் பிறவி கோளாறு இல்லை நமக்கு இயற்கையில் ஏற்படுற ஒரு வியாதிக்கு வந்து இது ஹைலி எஃபெக்டிவ். மேலும் பேசலாம் டாக்டர். புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் சூர்யா. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஓகே. எனக்கு வந்து இப்போ முன்ன எப்படின்னா இப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு. ஓகே. நான் வந்து ஹெர்பல் மாதிரி அலோவேரா யூஸ் பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணப்போ என்னன்னா எனக்கு கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கு, பட் வெயிலில் போகும்போது மறுபடியும் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்க மாதிரி இருக்கு. பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸ்கின் ஃபேஸ்ல மட்டும் டார்க் ஆயிடுது. பாடி ஸ்கின் கலர் வந்து லைட்டா இருக்கா? இல்ல, எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னும் கிடையாது, ரொம்ப நார்மல் ஸ்கின், ஆயில் அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து எல்லா சீசனுக்கும் இது பண்ற மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு. முகம் மட்டும் உங்களுக்கு கருத்து போயிடுதா இல்ல உடல்ல இருக்க ஸ்கின் கூட கருத்து போகுதா? இல்ல, நார்மலா வந்து ரொம்ப ஃபேர் கிடையாது, பட் நார்மல் கலர் இருந்துச்சு. இப்ப ஃபேஸ் மட்டும் ரொம்ப நார்மலா டார்க் ஆகுற மாதிரி நார்மலா இருக்கு. ஓகே, டேனிங் அப்படிங்கிறது வந்து ரெஜுனேஷன் ப்ராசஸ் கம்மியாக இருக்கும் போதும் உங்களுக்கு சன்னோட அஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் போதும் அந்த கலர் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி தெரியும். ப்ராப்பர் ரெஜுனேஷன் ப்ராசஸ் வித் இன்டர்னல் டயட்டிங் இருந்ததுன்னா உங்களோட கலர் திரும்ப கிடச்சிடும். எது உங்களோட அந்த ஒரிஜினல் டோன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டோன் திரும்ப கொண்டு வரலாம். தொடர்ந்து பேச